தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம், பி ஆர் பாளையம் மற்றும் பல்லவன் நகர் ஆகிய இடங்களில் நடைபெற்று வந்த கொரோனா மருத்துவ முகாமை ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டார். முகக்கவசம் அணிதல், கை கழுவுதல், சமூக இடைவெளி போன்ற நடைமுறைகளை பின்பற்றும்படி பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். நடமாடும் வாகனம் மூலம் கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது என்றார். நியாய விலை கடைகளில் வரும் 5ஆம் தேதி முதல் மக்களுக்கு ஒரு நபருக்கு 2 முகக்கவசங்கள் வீதம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை நீங்களாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 65,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்படுவதாக அவர் கூறினார். இந்த ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உடனிருந்தார். நம்ம 60,000-65,000 டெஸ்ட் சராசரியா பண்றோம். இந்தியாவிலே மிக அதிகமான ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து பண்றோம். வேற எந்த மாநிலத்திலையும் அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இல்ல. காஞ்சிபுரத்துல அரசுல இல்லாத நிலையை முதலமைச்சர் இமீடியட்டா போட்டு அதை நான் பார்வையிட்டிருக்கேன். இன்னும் மண்டே அதை தொடங்கிட்டோம். இங்க தொடங்கினாக்கா அனைத்து மாவட்டங்களையும் அரசு சார்ந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.